ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு உங்களோட பாங்கறையில ரொம்பவே டிஃப்ரெண்டா எல்லாருக்குமே ஃபேவரட் ஆன ஒரு ஜிம் ஜாம் பிஸ்கட் எப்படி வீட்லயே ஈஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான பவுடர் சுகர் தயார் பண்ண போறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் ரா சுகரை போட்டு நல்லா ஃபைன் பவுடரா வர வரைக்கும் அரைச்சு எடுத்துக்க போறோம். நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சு எடுத்துட்டோம். அடுத்து ஒரு பவுல்ல 1/2 கப் அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறத எடுத்து வச்சிருக்கோம். அது கூட 1/3 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்க போறோம். ஒரு டீஸ்பூன் வெனிலா பீன் பேஸ்ட் இல்லனா எக்ஸ்ட்ராக்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ண போறோம். நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா நம்ம பீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பீக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு சின்ன கோன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுல வந்து இப்ப நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண போறோம். அதை வந்து ஒரு சலடையில 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சுக்க போறோம். எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். அடுத்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா ஒரு டோம் ஃபார்ம் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நம்ம செஞ்சு வச்சிருக்க டோவை ஒரு பட்டர் பேப்பர் மேல வச்சு அதுக்கு மேல இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சு நல்லா வந்து ஒரு மீடியம் திக்னஸ் ஆற வரைக்கும் நம்ம நல்லா திரட்ட போறோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் மூடி இல்லைனா ரவுண்ட் குக்கி கட்டர் யூஸ் பண்ணி இதை சின்ன சின்ன ரவுண்டா நம்ம கட் பண்ண போறோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த குக்கீஸ் எல்லாம் அதுல அலைன் பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க 10 பிஸ்கெட்ல 5 வந்து பேக்கிங் ட்ரேல வச்சிட்டோம். மீதி இருக்கிற 5ல ஒரு குட்டி மூடி யூஸ் பண்ணி சென்டர்ல ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் பண்ண போறோம். அடுத்து ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி இதுல டிசைன் மாதிரி கிரியேட் பண்ண போறோம். இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம பேக்கிங் ட்ரேல வச்சாச்சு. இதை ப்ரீஹீட்டட் ஓவன்ல 180°C ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட போறோம். அடுத்து பிஸ்கெட்க்கு நடுவில் இருக்கிற க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர், அது கூட 1/2 கப் பவுடர்ட் சுகர், 1/2 டீஸ்பூன் வெனிலா பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ண போறோம். சென்டர் கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், இல்லைனா நமக்கு சைடில் வந்து வழிஞ்சு வந்துடும். இதை ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிட்டு போகிறோம். 20 நிமிஷம் அப்புறமா பிஸ்கெட்ஸ்லாம் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுற போகிறோம். இப்போ பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ், ஒரு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ரஃப் சர்ஃபேஸ் மேலே இந்த பைப்பிங் பேக்கில் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கார்னரில் மட்டும் நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வரா மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே ஹோல் இருக்கிற பிஸ்கெட்டை லைட்டாக சாண்ட்விச் மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு
இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி ஜாமை இன்னொரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அதை அந்த சென்டரில் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஜிம் ஜாம் பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இப்போ இந்த பிஸ்கெட்டை ஃப்ரிட்ஜில் ஒரு 15-20 minutes வச்சு எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக செட் ஆகிடும். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு, கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. இந்த ஜாம்க்கு மேலே லைட்டாக நம்ம ரா சுகர் தூவிக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக கடையில் விற்கக்கூடிய ஜிம்ஜாம் பிஸ்கெட் வீட்டில் எப்படி ஹெல்த்தியான முறையில் செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ரெசிபியோடு மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை.